ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ரேஷ்மா, செகண்ட் பிசிஏ ஃப்ரம் மாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற புக் ரிவ்யூ புக் நேம் வந்து சாப்பியன்ஸ், அ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் மேன்கைண்ட், ஆத்தர் யுவல் நோவா ஹராரி. இந்த புக்கில் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி உருவானாங்கன்றதை பற்றி இனிமேல் பார்க்கலாம். 6 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபீமேல் ஏப் வந்து 2 விதமான சைல்டை பர்த் பண்ணாங்க. அது ஒன்று வந்து சிம்பாஞ்சிஸாக உருவாச்சு, இன்னொன்று வந்து ஹியூமன் பீயிங்ஸாக உருவாச்சு. 2.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாக அந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆனாங்க. 500 இயர்ஸுக்கு முன்னாடி ஏஷியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா, யூரோப் அப்படின்ற இடத்துக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. அந்தந்த இடத்துக்கான என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த கேரக்டர்ஸ், அந்தந்த பர்சனோடைய கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சது. யூரோப், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்க ஹோமோ நியாண்டர்டல் அண்ட் ஈஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்கிறவங்க ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோ நியாண்டர்டல் வந்து 2 விதமான பெனிஃபிட் இருந்தது அவங்கக்கிட்ட. ஃபர்ஸ்ட், அவங்க வந்து நல்லா நிமிந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, அவங்களுக்கு ஒரு நல்ல பிரெயின் நாலேஜ் இருந்தது. அந்த பீப்புள்ஸில் இருக்க ஃபீமேல்ஸுக்கு வந்து பர்த் கேனல் வந்து நேரோவாக இருந்தது. அந்த மாதிரி பர்த் கேனல் நேரோவாக இருந்ததால் பேபிஸ் எல்லாமே ப்ரீமேச்சூர்டாக பிறந்துச்சு. மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் பர்த் கேனல் வந்து நேரோவாக இருக்காது. அதனால் அந்த அனிமல்ஸுடைய பேபிஸ் எல்லாம் ப்ரீமெச்சூர்டாக இல்லாமல் மெச்சூர்டாக அண்ட் இண்டிபெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரையும் சோஷியல் அனிமல்ஸாக மாறணும். நாம் சோஷியல் அனிமல்ஸாக மாறினது எதுக்குன்னா, நம்ம ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். சின்ன சின்ன பிளான்ட்ஸு, சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ப்ரீமெச்சூர் பேபிஸ் பிறந்ததுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நாம் வந்து எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு டீச் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயந்தாங்க. அதனால் பிளான்ட்ஸு, சின்ன சின்ன அனிமல்ஸு எல்லாமே குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் ஃபுட் செயினில் மிடில் இருந்தாங்க. சடன்லி ஃபுட் செயினில் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபஸ்ட் பிளேஸில் போனாங்க. அது எப்படின்னா, 3000 இயர்ஸுக்கு முன்னாடி ஃபயரை கண்டுபிடிச்சாங்க. அதை ஃபயரை சோர்ஸாக மாற்றினாங்க. ஹண்ட் பண்ண அனிமல்ஸோடைய மீட் எல்லாமே குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சீக்கிரமாக டைஜஸ்டிவ் ஆச்சு. மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணணுன்னா, ரா மீல்ஸ் எல்லாமே டைஜஸ்டிவ் ஆகுறதுக்கு, சாப்பிட்டு டைஜஸ்டிவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஸ்டிவ் ஆகும். ஃபயர் யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. அதனால் பிரெயினோடைய பவரும் அதிகமாச்சு. இப்படி தான் ஹியூமன் பீயிங் இன்டெலிஜென்ட்டாக மாறினாங்க. நிறைய இன்டெலிஜென்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் தான் நிறைய டூல்ஸு, ராக் வச்சு நிறைய டூல்ஸு எல்லாமே இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் லிவ்விங் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோடைய டெவலப்மெண்ட் எப்படி எப்படிலாம் இருந்தது, எப்படி எப்படிலாம் இந்த நாள் வரைக்கும் நம்ம டெவலப் ஆனோன்றதை பற்றி தான் யுவல் நோவா ஹராரி அவங்களுடைய இன்வென்ட் பண்ண புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக் 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த புக் 1998 ஆரம்பித்து 2011 தான் ஆத்தர் எழுதி முடித்தார். யுவல் நோவா ஹராரி இந்த ஆத்தர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அண்ட் கரண்ட்லி இஸ்ரேல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த புக் நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.